தமிழகத்தில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி தொடர்ந்து 50,000 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம்கள் வணக்கத்துக்குரிய தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழகம் முழுவதிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை 11,07,333 தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தில் 2 இடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. இப்போ செவிலியர் கல்லூரி எல்லா இடத்துலையும் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. என்னென்னா, தனியார் இதில் படித்து முடிச்சுட்டு பல லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அரசுமே செவிலியர் கல்லூரிகளை நிறைய தொடங்கி அதுவும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புக்காக அலைய வேண்டியது இருக்குது. அதனால் செவிலியர் பயிற்சி கல்லூரிகள் எங்கெங்கே தேவைங்கிறத மட்டும் பார்த்துட்டு மாவட்டத்துக்கு ஒன்றுங்கிற மாதிரி ஏற்கனவே அசம்பிளியில் அறிவிச்சிருக்கிறோம். அறிவித்தபடி ஒவ்வொன்றா அந்த ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் நிதிநிலைக்கு ஏற்ப செவிலியர் பயிற்சி பள்ளிகள், செவிலியர் பயிற்சி கல்லூரிகள் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இல்லை இல்லைங்க, தக்காளி காய்ச்சல் இல்லை. அந்த கேரளாவில் 1-2 பேருக்கு வந்ததுனாங்க. அது இங்கே தமிழகத்தில் இல்லை, குரங்கமையும் இல்லை. 88 நாடுகளுக்கும் மேலாக உலகத்தில் குரங்கமை பாதிப்பு இருக்குது. நம்ம இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா பன்னாட்டு விமான நிலையங்களிலும் தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து வருகிற அனைவருமே இந்த பன்னாட்டு விமான நிலையங்களில் முகங்களையும் முழங்கைக்கு கீழேயும் ஏதாவது கொப்பளங்கள் மாதிரியான மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத பரிசோதித்து கொண்டிருக்கிறோம். வர்ற அத்தனை பேரையும் ரேண்டமாக 2% ஆர்டிபிசிஆர் பரிசோதனையும் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வர்ற அத்தனை பேருக்கும் இந்த ஸ்டாச்சுரேஷன், அந்த ஃபீவர் ஸ்க்ரீனிங் கேம்ப்ஸ் மூலமாக மொத்த பேருக்குமே இந்த வெப்ப பரிசோதனை என்பது தொடர்ந்து செய்யப்பட்டுள்ளது. வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே, தமிழ்நாட்டு வரலாற்றில்னா கடந்த 10 ஆண்டுகளில் கவனிக்கப்படாத ஒரு துறை இந்த போதை, அது போதை பொருட்கள். அது உங்களுக்கு தெரியும், இந்த குட்காவும் பான்பராக்கும் நாங்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் தடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் கூட எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்னு மாண்புமிகு தமிழக முதல்வர் சட்டமன்றத்திலே சொன்னார். இல்லை இல்லை, அதெல்லாம் எங்கேயும் கிடைக்கலன்னாங்க. அடுத்த நாளே சட்டமன்றத்தில் ஒரு 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ரோட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது, நாங்கள் எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டணும். உடனடியாக ஒரு அரசு என்ன பண்ணியிருக்கணும், இதை வந்து நாங்கள் உடனடியாக தடுக்கிறோம், எங்கே கிடச்சிதுன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒரு பிரச்சனையை சொன்னீங்க, யார் சொல்லுங்கள், உடனே நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறோம். இதுதான் ஒரு அரசோட கடமை. ஆனால் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த எங்கே கிடச்சது அதை தடுக்கிறோம்னு சொல்கிறத விட்டுட்டு இந்த 21 பேரோட பதவியை பறிக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் தான் இருக்குண்ணா. ஆனால் இன்றைக்கி இந்த அரசாங்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட கண்காணிப்பாளர்கள் கூட்டத்தை நடத்தி இதை தடுக்கிறதுக்கு முழுமையான நடவடிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வரலாறுல எப்பவுமே இல்லாதபடி 0 கல்டிவேஷனுங்கிற மாதிரி கஞ்சா பயிரிடுதல் என்பது தமிழகத்தில் சுத்தமாகவே இல்லை. சுத்தமாக இல்லாதது மட்டும் இல்லை, இது எங்கேருந்து வருதுன்னும் போது ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து வருது. இந்த வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து இந்த கஞ்சா வர்றதால் இது இந்த தென்னிந்திய மாநில இந்த டிஜிபிக்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம், காவல்துறை தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டம். அந்த கூட்டத்தில் நம்ம ஏடிஜிபி கிரைம் போய் கலந்துக்குன்னு ஆந்திராவிலிருந்து இந்த இடத்துலேருந்து குறிப்பாக கஞ்சா வருதுன்னு சொல்லவே ஆந்திரா போலீஸுக்கு, ஆந்திரா அரசுக்கு தெரிவித்து இவரே அங்கே போய் எந்த இடத்துல பயிரிடப்படுதுங்கிறதையும் காட்டுறார். ஒரு 6,500 ஏக்கர் அளவுக்கு அங்கே கஞ்சா பயிரிட்டுருக்காங்க. அது ஏறத்தாழ 4,000 கோடி ரூபாய் அசட்டு. அது ஒரே நாளில் அழிக்கிறதுக்கான பணியை தமிழ்நாடு போலீஸ் போய் பண்ணியிருக்கு, ஆந்திராவை அழிக்க வச்சுருக்கு. அந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படுது. ஒரே நாள் 30 லட்சம் மாணவர்களுக்கு போதைக்கு எதிரான விழிப்புணர்வும் நடத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதுவே உலக சாதனையாகவும் கூட மாறியிருக்கு. இந்த வஸ்துக்களிலிருந்து போதைப் பொருட்கள் உற்பத்தி, நடமாட்டம், போதை உபயோகிப்பவர்களிடம் விழிப்புணர்வு போன்ற பல்வேறு பணிகளை இந்த அரசு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தடுப்பூசிகள் முகாமை பொறுத்தவரை இது 34வது மெகா தடுப்பூசி முகாமாகும். ஒன்றிய அரசின் சார்பில் பூஸ்டர் தடுப்பூசி என்பது இதுவரை தனியார் மருத்துவமனைகளில் விலை குறைப்பு என்கின்ற வகையில் 225 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ், ஜிஎஸ்டி போன்ற அனைத்தையும் சேர்த்து 386.25 ரூபாய் போடப்பட்டு வந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பிரதமர் அவர்களிடத்திலும் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களிடத்திலும் தொடர்ந்து விடுத்த வேண்டுகோளுக்கு ஏற்ப கடந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 30ஆம் தேதி வரை 75 நாட்களுக்கு
பூஸ்டர் தடுப்பூசியும் இலவசம் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு வாரம் பூஸ்டர் தடுப்பூசி போடப்படுவதையும் இந்த மெகா தடுப்பூசி முகாம்களில் விளம்பரப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வகையில் பூஸ்டர் தடுப்பூசி ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதிலும் 4 கோடிக்கும் மேலானவர்களுக்கு போட வேண்டியிருக்கிறது.